ஆக்ரால யமுனை ஆற்றங்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிற ஒரு காதல் காவியம்தான் தாஜ்மஹால் இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடி ஷாஜகான் மும்தாஜ் அப்படிங்கிறவங்களோட பெரிய காதல் ஓவியமே அமைஞ்சிருக்கு அந்த காதல் ஓவியங்களையும் இந்த தாஜ்மஹலை பற்றி வெளியில சொல்லப்படாத சில ரகசியங்களை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது நம்ம பண்ணிட்டு வந்துருந்தா வீடியோக்குள்ள போகலாம் முகலாயர் சாம்ராஜ்யத்திலே ரொம்ப பேர் சொல்லும் அரசராக வாழ்ந்த ஒருத்தர் தான் ஜஹாங்கீர் ஜஹாங்கீருக்கும் அவரோட மனைவியா இருந்த ஜகத் குசைனுக்கும் தான்

திருமணத்துக்கு அப்புறம் தான் தன்னோட பேரை மும்தாஜ் மஹால் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்குது அதுக்குள்ள ஷாஜகான் தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக ரெண்டு மனைவிகளை திருமணம் செஞ்சிருந்தாரு மூணாவது ஷாஜகானுக்கு ஆறு வயசு இந்த ஆறு மனைவிகள் ஷாஜகானுக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி அப்படின்னா முதல் முதல்ல பார்த்து தனக்குன்னு நிச்சயிக்கப்பட்ட தான் பிடிக்கும் அது மாதிரி மும்தாஜ் தவிர மத்த ஐந்து மனைவிகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் தான் இருந்திருக்கு ஆனா மும்தாஜுக்கு மட்டும்தான் பதினாலு குழந்தைகள் இருந்திருக்கு அப்படி தன்னோட பதினாலாவது குழந்தையை பெற்றெடுக்கும் தான் அதிக ரத்த போக்கு காரணமா சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஒன்ல மும்தாஜ் அவர்கள் இறந்து போறாங்க அப்படி மும்தாஜ் இறந்து போறதுக்கு முன்னாடி ஷாஜகான் தன்னோட கடைசி ஆசையா தனக்கான கல்லறையை ரொம்ப பிரம்மாண்டமா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்திருக்காங்க மும்தாஜ் இறந்ததுக்கு அப்புறம் ஷாஜகான் ரொம்ப தனிமையிலே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஆறு மாசமா சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு தான் அவருக்கு ஒரு விஷயமே தோணுது தான் மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சோ அதுக்கான முன்னேற்பாடுகளா சிக்ஸ்டீன்

ஓடக்கூடிய இந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டுறது அப்படிங்கறது ஆகாத காரியமா தான் இருந்திருக்கு ஆனா ஷாஜகானோட பிடிவாதத்தினால அங்க கட்டடம் கட்டப்படுது எப்படி அப்படின்னா அவங்க பேஸ்மெண்ட் போடுறதுக்கு தோண்டப்பட்ட குழி குறிப்பிட்ட அளவெல்லாம் தோண்டல அந்த தரையில பாறை வர வரைக்கும் குழி நோண்டி இருக்காங்க அப்படி நோண்டப்பட்ட குழி ஒரு கிணறா காட்சி அளிச்சிருக்கு சொல்ல போனா ஒரு கிணறு மாதிரிதான் தோண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல்லாயிரம் அடி கொண்டு ஒரு குழியா இருந்திருக்கு அந்த குழிக்குள்ள நிறைய கற்களை கொண்டு நிரப்பி ஒரு தூண் மாதிரி எழுப்பியிருக்காங்க அந்த தூண் மேலதான் இவங்க பேஸ்மெண்டே போட்டிருக்காங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஒவ்வொரு பாறையும் ரொம்ப பெரிய பெரிய பாறையா யூஸ் பண்ணிருந்திருக்காங்க பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்லாம் நீட்டா போட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹாலோட வடிவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஷாஜகான் கிட்ட போய் கேட்கும்போது போது ஷாஜகான் சொல்லியிருக்காரு இந்த தாஜ்மஹால் என்னோட முன்னோர்களோட கல்லறைய ரெப்ரசென்ட் பண்ணி அதாவது இந்த நாலு தூண்களும் எங்க அப்பா கல்லறையில இருக்கிற மாதிரியான தூண்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது இந்த மெயின் டிசைன் வந்து எங்க தாத்தா கல்லறையில இருக்கிற மாதிரியான மெயின் டிசைனா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு மூணாவது அவங்க மாமா கல்லறையில இருக்கிற மாதிரியான

தாஜ்மஹால கட்டி முடிக்கிறாரு ஷாஜகான் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூல ஆரம்பிச்ச தாஜ்மஹால் ஒர்க் சிக்ஸ்டீன் பிப்டி போர்ல முடியுது இதுதான் தாஜ்மஹாலோட பெருமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இந்த தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயிட் மார்பிள்லயும் நிறைய டிசைன்ஸ் செஞ்சிருப்பாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாத்திலுமே குட்டி குட்டியான கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் இதுல இருக்கிற ஒவ்வொரு கலர் ஸ்டோன்ஸும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டது ஜாஸ்பர் அப்படிங்கிற ஸ்டோன் பஞ்சாப்ல இருந்தும் ஜேட் அண்ட் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஸ்டோன் சைனால இருந்தும் சஃபாயர் அப்படிங்கிற ஸ்டோன் ஸ்ரீலங்கால கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஆனா இது மாதிரியான பல விதமான ஸ்டோன்ஸ் இந்த தாஜ்மஹால்ல யூஸ் பண்ணிருக்காங்க இந்த தாஜ்மஹாலோட மிகப்பெரிய பிரம்மாண்டமே இந்த டோம் தான் ஏன்னா இப்ப இருக்கிற நவீன காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும் அப்படின்னா நிறைய காங்கிரீட் கம்பிகளை யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணிட முடியும் ஆனா இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லாம நீட்டமா சதுரமா இருக்கக்கூடிய இந்த ஒயிட் மார்பிள்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு டோம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறது இப்ப வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு

ஒரு நாளைக்கு தாஜ்மஹால் நாலு கலர்ல பிரதிபலிக்கும் சன்ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பிளாக் கலர்ல இருக்கும் சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா பிங்க் வித் எல்லோ ஷேடல தெரியும் உச்சி வெயில்ல இருக்கு அப்படின்னா இந்த தாஜ்மஹால் புல் ஒயிட்ல காட்சி அளிக்கும் அதே சன்செட் ஆக போற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல கிளிட்டர் ஆகும் தாஜ்மஹாலுக்கு போன நீங்களா இருந்திருந்தீங்கன்னா இன்னொன்னு நோட் பண்ணிருப்பீங்களா தாஜ்மஹாலோட பிங்க் கேட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களா தாஜ்மஹால் ரொம்ப பெருசா தெரியும் அதே நம்ம பிரண்ட் கேட்ல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தாஜ்மஹால் ரொம்ப சின்னதா தெரியும் அதே சமயம் அதோட புல் வியூ நமக்கு தெரியும் இவ்வளவு சிறப்புகளோட கட்டப்பட்ட தாஜ்மஹால முடிச்ச கையோட ஷாஜகான் இதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பிளாக் கலர் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு யோசிச்சிருக்காரு ஆனா இந்த ஒயிட் தாஜ்மஹால் கட்டுறதுக்கே அவரு தன்னோட ராஜ்யத்துல இருந்த எல்லா பணத்தையும் செலவழிச்ச காரணத்தினால அவரோட பையனா இருந்த ஹவுரங்கசீப் அவரை சிறையில அடைக்கிறாரு கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஷாஜகான் அந்த சிறையில தான் இருந்திருக்காரு தன்னோட எழுவத்தி நாலாவது வயசுல அவர் அந்த சிறையில இறந்தும் போறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தாஜ்மஹாலோட சென்ட்ரல் பகுதி கீழ ஆல்ரெடி மும்தாஜோட கல்லறை இருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் பெரிய கல்லறையா கட்டி ஷாஜஹான அங்கேயே புதைக்கிறாங்க ஷாஜகான் இறந்துதான் இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிற காதல் காவியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சில அரசியல் அமைப்புகள்னால இந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி அதாவது சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூக்கு முன்னாடி இந்த இடத்துல தேஜோ மஹால் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இருந்ததாகவும் அதை இடிச்சிட்டு தான் இந்த தாஜ்மஹால் கட்டி கட்டிருக்கிறதாகவும் கேஸ் ஃபைல் பண்றாங்க அலகாபாத் நீதிமன்றத்துல இந்த கேஸ்ல பெரிய டவுட்டா இருக்கிறது தாஜ்மஹால சுத்தி இருக்கிற இந்த இருபத்தி ரெண்டு கதவுகளும் தான் இந்த இருபத்தி ரெண்டு கதவுகள் எதனால பூட்டப்பட்டிருக்கு இந்த இருபத்தி ரெண்டு கதவியும் திறந்து பார்த்தா உள்ள நிறைய சிலைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கேஸே ஃபைல் பண்றாங்க ஆனா இந்த கேஸ் வரதுக்கு முன்னாடியே தொல்லியல் துறையினர் அந்த இடத்துல ஆல்ரெடி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணப்பட்ட வகையில அந்த இருபத்தி ரெண்டு கதவுகளும் ஓபன் பண்ணி பார்த்தா சின்னதா ஒரு காரிடர் தான் இருக்குமே தவிர அங்க எந்த விதமான சிலைகளும் இல்ல இது ஜஸ்ட் எல்லாம் முகலாயரோட கல்லறையிலும் இருக்கிற ஒரு ஷேப் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க டெல்லியில ஹுமாயுனோட கல்லறையில பார்த்தாலும் இந்த மாதிரியான சில கதவுகள் வச்சு தான் கட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தொல்லியல் துறையோட எவிடன்ஸ் வச்சு இந்த கேஸ அப்பவே ரத்து பண்ணிடுறாங்க ஷாஜகன்னால கட்டப்பட்ட இந்த காதல் சின்னம் உங்கள எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் ஸ்டேட் யூனான் பிளெடி ஃபேக்ஸ்